நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிவா முகேஷ் அப்படிங்கிறவங்க ஜின்கோவி டேப்லெட்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்காங்க. ஹை ப்ரோ, மை ஏஜ் 34 ஆகுது ப்ரோ, பட் பாடி கண்டிஷன் 24 ஏஜ் மாதிரி தான் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு ஜிங்க் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. நீங்கள் சொல்கிற டேப்லெட் சாப்பிடலாமா, எவ்வளோ நாம் சாப்பிடலாம் சொல்லுங்கள், எப்படி டிஃப்ரெண்ட் தெரியும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறேன். அதாவது வந்து உங்களுக்கு 34 ஏஜ் ஆகுது, ஆனால் 24 மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரில. ஒரு வேளை பாடி அப்பியரன்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா என்னன்னு தெரில. உள்ள பாடி அப்பியரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரில. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் எதை வச்சு ஜின்க்கு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் பார்த்து டிட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜின் டேப்லெட் வந்து நீங்களாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜின்க்கு வந்து உங்கள் உடம்புல அதிகமாகவும் சேரக்கூடாது. உங்கள் உடம்புல ஃபஸ்ட்டு ஜின்க் இருக்கா இல்லையாங்கிறது ஃபஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் தெரியும். நீங்களாம் வந்து 24 மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுனா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் லீனாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில சரிங்களா. அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ டோசேஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்ல முடியும். அதனால் உங்களுக்கு பாடி வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை ஃபீல் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நியூட்ரிஷனை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் டயட்டை மாற்றிக்கோங்க. என்ன ப்ராப்ளமே தெரியாமல் ஜின் டேப்லெட் எப்படி எடுக்கலாம். ஜின்க்கு வந்து ஆல்ரெடி உங்கள் பாடியில் வந்து அதிகமாக இருந்து இதுவரை நீங்கள் சாப்பிட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் ஜின்க்கு வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பாருங்கள். நெட்டில் பார்த்தா அதெல்லாம் நெட்டிலலாம் நிறையா வந்து வரும். நெட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடி ப்ராப்ளம்னே தெரியாமல் அம்பாட்டு நெட்டில் வந்து இப்போ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். அது ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது வந்திருக்கும். அதை ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்க முடியும். ஜின்க்கு உங்களுக்கு உண்மையிலே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதனால் நல்ல ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை போய் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.